என் அன்பு பிள்ளையே, யாரோ உன்னை புறக்கணித்து விட்டதாக ஏன் கதறுகிறார்? யார் உன்னை புறக்கணித்தால் என்ன? இந்த பிரபஞ்சம் எப்போதும் உன்னை தன் அன்பால் கருணையால் அரவணைத்துக் கொண்டுள்ளது. சூரியனோ சந்திரனோ என்றாவது உன்னை புறக்கணித்து தன் ஒளியை உனக்கு தர மறுத்ததுண்டா? இயற்கை உன்னை ஒருபோதும் புறக்கணிப்பதில்லை. உன் மீது எல்லையில்லா கருணை கொண்டிருக்கும் இயற்கையை மறந்து நீ மனிதர்களின் புறக்கணிப்பு குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். உண்மையில் புறக்கணிப்பு குறித்து சற்று ஆராய்ந்து தான் பாரு, அது மனதின் வேலை. உண்மையில் எத்தனையோ மனிதர்கள் உன்னை புறக்கணிப்பதுண்டு, நீயும் எத்தனையோ மனிதர்களை புறக்கணிப்பதுண்டு. எல்லா புறக்கணிப்புகளும் உனக்கு வழியை தருவதில்லை. சில மனிதர்களை மனம் கூழாங்கற்களாக நினைக்கிறது, சில மனிதர்களை மனம் விலகியுயர்ந்த வைரம் போல் மிக உயர்வாக நினைக்கின்றது, அவர்களின் அன்பிற்கும் அங்கீகாரத்திற்குமாய் இயங்குகின்றது. கூழாங்கற்களின் புறக்கணிப்பு வலியை தருவதில்லை, வைரத்தின் புறக்கணிப்பு வலியை தருகிறது. இது மனதின் உயர்வு தாழ்வு மனப்பான்மை என்ற குணத்தினால் விளைவது. அந்த மனப்பான்மையினால் பிறரை உயர்வாக கருதும் போது உன்னை நீயே தாழ்வாக கருதுகின்றார். பிறரை தாழ்வாக கருதும் போது உன்னை நீயே உயர்வாக கருதிக் கொள்கின்றார். உன்னை நீ தாழ்வாக கருதும் தருணத்தில் வரும் புறக்கணிப்பு வலியை தருகின்றது. உன்னை உயர்வாக கருதும் தருணத்தில் வரும் புறக்கணிப்பு வலியில்லாமல் உன்னால் கடந்து செல்ல முடிகின்றது. இவை அனைத்தையும் உன் மனதின் கற்பனையான நிலைப்பாடுகளே இன்றி உண்மையில் இயற்கையின் அத்தகைய உயர்வு தாழ்வு ஏதுமில்லை குழந்தையே. சிறு புல்லும் பெருஞ்சூரியனும் இயற்கையில் சமமாகவே உள்ளன. ஆகவே இப்போது உனக்கு தேவை சமநோக்கு பார்வைத்தான். தியானம் செய், இயற்கையை நேசி, வலிகள் மறையும். பாராட்டுக்காக இயங்கும் நேரத்தில் நீ எத்தனை பேரை பாராட்ட மறந்திருக்கிறாய் என்று எண்ணிப்பார். இது இயல்பே என எண்ணு. வேகமாக சென்று கொண்டிருக்கும் போது பார்க்கும் இயற்கை அழகை நின்று பார்க்க நேரம் இருப்பதில்லை. அதற்காக இயற்கை தம் அழகை குறைத்துக் கொள்வதில்லை, அது இயல்பாய் நடக்கின்றது. அதுபோல் இயல்பாய் உன் கடமையை செய். எல்லாம் மாறும், உன் மனம் மாறினால் நிச்சயம் எல்லாம் மாறும் தங்கமே. கலங்காதே, உன் சாகியப்பா நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன். உன் பின்னால் பேசுவோரை கண்டு கொள்ளாதே. நீ வாழ்வது கடவுளுக்காகத்தான், அடுத்தவருக்காக இல்லை. வாழ்க்கை விலை மிகுந்த ஒரு வாய்ப்பு, ஆனால் அதன் மதிப்பு வாழ்வோரை பொறுத்தது. விலங்குகளிடம் கூட அன்பாக பழகு, மனிதனிடம் பார்த்து பழகு. ஏனெனில் அவன் எப்போது வேண்டுமானாலும் மிருகமாகலாம். நானே கதியென இருக்கும் உன்னை நிச்சயம் சந்தோஷப்படுத்துவேன் தங்கமே. உன்னை வாழ வைக்க வந்தவன் நான், ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். நேர்மையாக இருப்பவர்களையும் உண்மையாக இருப்பவர்களையும் தான் வாழ்க்கை அதிகமாக ஏமாற்றி விடுகின்றது. கலியுகமாயிற்று, அன்பிலும் அக்கறையிலும் அளவோடு இருந்து விட்டால் காயமும் இல்லை கண்ணீரும் இல்லை. இல்லாதவன் சொல்லும் உண்மையை விட இருப்பவன் கூறும் பொய்க்கு சமுதாயத்தில் மதிப்பு சற்று அதிகமாகவே இருக்கின்றது. நீயாக வாய்ப்புகளை தேடி போகாவிட்டாலும் உன்னை தேடி வரும் வாய்ப்புகளை தவற விடாதே. எது உன்னை தேடி வருகின்றதோ அது மட்டுமே உனக்கானது என்பதை புரிந்துகொள். நமக்கான உயர்ந்த உணர்வு நம் சுயமதிப்பு மட்டுமே. இருப்பவன் கோடியில் புரண்டாலும் இல்லாதவன் தரையில் புரண்டாலும் முடிவு என்னவோ இருவருக்கும் ஆறடித்தான். பிறர் செய்யாததையா நாம் செய்கின்றோம் என்று தவறு செய்ய ஒருபோதும் துணியாது. நீ அவர்கள் அடைந்த வேதனையை நீ அறிய வாய்ப்பில்லை என்பதை புரிந்துகொள். யாருக்குமே பிடிக்காதவர்களாய் நீங்கள் மாறிப்போவதற்கு ஒரே காரணம்தான், நீங்கள் நேர்மையாக இருக்கின்றீர்கள். கெட்டவனாக நீ இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் கெடுதல் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. பேச வேண்டிய இடத்தில் உண்மையை பேசு, அவர்களே உன்னை கெட்டவனாக்கி விடுவார்கள். மன அழுத்தத்தோடு சிந்திக்காதே, அது ஒருபோதும் வெற்றியை தராது. புன்னகையோடு சிந்தித்துப்பார், புது அறிவு பிறக்கும், வெற்றி பெறுவார். எல்லாம் கற்றுக்கொண்டோம் என அலட்சியமாக இருக்காதே. தினமும் உன்னை சோதிக்க புது புது உத்திகளை கையாளும் இந்த உலகம். காயப்படுத்த பலர் இருந்தாலும் மருந்தாக சிலர் இருப்பதால் தான் வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கின்றது. உன் கோபமும் அமைதியும் திமிரல்ல, உனக்குள் இருக்கும் வலி. அது தள்ளி நின்று பார்ப்பவர்களுக்கு புரியாது குழந்தையே, புரிய வைக்கவும் முடியாது. கடந்து செல்வதே உனக்கு நல்லது. ஒரு மனிதனின் அழகு என்பது
அவன் முகத்தில் இல்லை. அவன் பேசும் நாவின் இனிமையில் இருக்கின்றது. உன் செயல்களோடு தொடர்பில்லாதவர்கள் மீது கோபத்தை ஒருபோதும் வெளிப்படுத்தாதே. அது வார்த்தைகளால் நீ செய்யும் பெரும் பாவமாகும். குணமறிந்து பழகிய காலம் சென்று பணம் அறிந்து பழகும் காலம் என்றாகிவிட்டது. யாரிடம் உன் துக்கத்தை சொல்லி அழுது விடாதே. உதவி கேட்டு யார் காலிலும் விழுந்து விடாதே. நீ அழுவதற்கும் ஓடி சென்று விடுவதற்கும் சிறந்த இடம் உன் சாயப்பா மட்டுமே என்பதை புரிந்துகொள். எவ்வளவு கடினமாக இருந்தாலும் உண்மை சொல்ல பழகு. அந்த திமிர் தரும் போதை அலாதியானது குழந்தையே. அன்பு என்பது ஒரு திரவம். கொதிப்பவர்களிடம் ஆவியாகி விடுகின்றது, குளித்தவர்களிடம் உறைந்து விடுகின்றது. நீ பல கர்ம வினைகளை ஏற்றுக்கொண்டிருப்பதால் தான் அவை அனைத்தும் செயலாக மாறி இன்பம் துன்பம் இரண்டையும் அளிக்கும். இவை வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும். ஆனாலும் என்னுடைய துணை கொண்டு துன்பங்களை சுலபமாக கடந்து செல்லலாம். அதற்கு தேவை நீ என்னை நம்புவது மட்டுமே. பொறு, உன் வியாதியை குணப்படுத்துவேன். அன்புடனே உன்னை நான் பாதுகாப்பேன். நீ மட்டும் தனித்து தெரிய வேண்டும் என்றார். அறிவாளிகளின் கூட்டத்தில் முட்டாளாகவும் முட்டாள்களின் கூட்டத்தில் அறிவாளியாகவும் இருக்க வேண்டும். சேமித்த பணம் வறுமையில் பயனளிக்கும். சேர்த்து வைத்த புண்ணியம் வறுமையிலும் துணை நிற்கும். நமது வாழ்வில் யாரையும் காரணம் இல்லாமல் இறைவன் அனுப்புவதில்லை குழந்தையே. நான் என்று உன் கரம் பற்றினேனும் அன்று முதல் இன்று வரை நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும் உனக்கு நன்மை மட்டுமே செய்வேன் என கங்கணம் கட்டிக்கொண்டு உன்னை சுற்றி சுற்றி வருகின்றேன். ஆகவே கலக்கமடையாதே, திகைப்படையாதே. நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும். நம்பிக்கை என்ற கயிற்றை விட்டு விடாதே. நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன். நீ கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்வது எனது கடமை. பொறுத்திருந்து இனி நடக்கப் போவதை பார். நான் உனக்காக புன்னகைத்துக் கொண்டு காத்திருக்கின்றேன் தங்கமே. வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்றாய். விடியல்களை நோக்கிய பயணங்களில் இன்னும் இருள் அப்பிக்கொண்டு பயமுறுத்தும். அகத்திலே துணிவு, அணையா ஒளி விளக்கார். உனக்குள் இருப்பின் கலக்கம் விளக்கு. இன்று உன்னை அவமானப்படுத்தியவர்கள் கண்கள் முன்பாக உன்னை மேன்மைப்படுத்தப் போகின்றேன். மனிதத்தில் சில தெய்வங்கள் நேரில் வந்து உதவி செய்யும், சில மறைந்திருந்து உதவி செய்யும். ஆனால் தெய்வம் ஒருபோதும் உதவாமல் இருக்காது. வாடி விழுந்த மலர்கள் வாசனை தருவதில்லை, ஆனால் வேர்களால் வாசமுள்ள புது மலர்களை உருவாக்க முடியும். வாழ்க்கை என்பது எவ்வளவு இழந்தாய் என்பதல்ல, இனி எவ்வளவு உயரப்போகின்றாய் என்பது. நீ செய்த பாவம் விதியாக உன்னை தொடரும். நீ செய்த புண்ணியம் மதியாக உனக்கு உதவும். பாவம் கேள்வி கேட்கும் போது புண்ணியம் பதில் சொல்லும். இதுதான் கர்மா குழந்தையே. அன்பு என்பது மனிதனின் பலவீனம். ஏமாற்றப்படும் அன்பு மனிதனை மிருகமாக்கும். ஏமாற்றமில்லா அன்பு மிருகத்தை மனிதனாக்கும். விட்டு கொடுக்கும் குணமும் அனுசரித்து போகும் மனசும் இருந்தால் வாழ்க்கையில் எப்போதும் சுகம்தான் குழந்தையே. எல்லாம் கற்றுக்கொண்டோம் என அலட்சியமாக இருக்காதே. தினமும் உன்னை சோதிக்க புது புது உத்திகளை கையாளும் உலகம் இது. செல்வத்தை சம்பாதிப்பதற்காக ஆரோக்கியத்தை இழந்து கொண்டிருக்கின்றான் மனிதன். பிறகு ஆரோக்கியத்தை மீட்க செல்வத்தை அழிக்கின்றான். எதிர்காலத்தை மனதில் வைத்து நிகழ்காலத்தை வீணாக்குகின்றான். பிறகு எதிர்காலத்தில் தன் கடந்த காலத்தை நினைத்து அழுகின்றான். மரணிக்கவே போவதில்லை என்பது போல் வாழ்கின்றான். வாழவே இல்லை என்பது போல் மரணித்து விடுகின்றான். இதுதான் மனிதர்களின் வாழ்க்கை. என் தங்கமே, வாழ்க்கை என்பது ஏற்கனவே தயாரிக்கப்பட்டது அல்ல. நீ உருவாக்குகின்ற வாழ்க்கையைத்தான் நீ பெறுகின்றாய். நீ வாழ்க்கையில் எதை போடுகின்றாயோ அதைத்தான் எடுக்கின்றாய். அது அன்பானாலும் சரி துரோகமானாலும் சரி, மனநிறைவு என்பது இயற்கையாக நம்மிடம் உள்ள செல்வம். ஆடம்பரம் என்பது நாம் தேடிக்கொள்ளும் வறுமை. உரிமை இல்லாத உறவும் உண்மையில்லாத அன்பும் நேர்மையில்லாத நட்பும் என்றும் நிரந்தரமில்லை குழந்தையே. ஒருவருக்கு கோபம் வந்தால் மூளையின் அதிர்வுகள் அடங்குவதற்கு சராசரியாக 20 நிமிடம் தேவைப்படுகின்றது. உங்களுக்கு கோபம் வந்தால் எந்த முடிவும் எடுக்காதீர்கள். 20 நிமிடம் தனிமையில் இருங்கள். சமாதானம் ஆகிவிடுவீர்கள். மற்றவர் உங்கள் மீது கோபப்பட்டால் 20 நிமிடம் அவரிடம் ஒன்றும் கூறாதீர்கள். நீங்கள் என்ன கூறினாலும் அவர்களுடைய மூளையில் இருக்கும் அதிக அதிர்வினால் அது அவர்களிடம் போய் சேராது. நீ யாராக இருந்தாலும் உனக்கென ஒரு தன்மானம் திமிர் எப்போதும் வைத்துக்கொள். யாருக்காகவும்
எதற்காகவும் அதை எப்போதும் இழக்காதே. உடைந்த பொருளை ஒட்ட வைத்து என்னத்தான் அலங்காரம் செய்தாலும் அதன் பழைய அழகை திரும்ப பெற இயலாது. சில உறவுகளும் அப்படித்தான் குழந்தை. இனியும் இதிலென்ன இருக்கப் போகின்றது என தூக்கி எறியப்பட்ட மாங்கொட்டை இன்னும் சிலருக்கான பழங்களை தன்னுள்ளே பத்திரப்படுத்தி வைத்திருக்கின்றது. அதுபோலத்தான் ஒரு சிலரால் நிராகரிக்கப்பட்ட நாமும் தைரியமாக இரு. உனக்காக யாரும் இல்லை என்ற நிலை வரும்போது கூட உனக்காக உன் சாயப்பா நான் காத்திருப்பேன் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே. யாரிடம் வேண்டுமானாலும் இறங்கிப்போ, ஆனால் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்குபவர்களிடம் நீ துளியேனும் இறங்கி போகாதே குழந்தையே. பாசம் வை, தவறில்லை, ஆனால் பைத்தியமாகி விடாதே. ஏனெனில் இங்கு முடிவே இல்லாத வாழ்க்கையும் இல்லை, பிரிவே இல்லாத உறவும் இல்லை. எல்லாம் சில காலம்தான் தங்கமே. நமக்கானது எதுவும் நம்மை விட்டு போகாது. நம்மை விட்டு போனால் அது நமக்கானது அல்ல என்பதை புரிந்துகொள். ஒதுக்கப்படுகின்றாய் என்று தெரிந்தவுடன் ஒதுங்கிவிடு. காரணம் கேட்காதே. காயப்படுத்துவதற்காகவே உருவாக்கி வைத்திருப்பார்கள் பல காரணங்களை. என் வைரமே, நீ எதற்காகவும் யாரிடமும் முறையிடத் தேவையில்லை. உனக்கு என்ன வேண்டுமோ என்னிடம் கேள். அனைத்தையும் நான் உனக்காக நிறைவேற்றித் தருவேன். கூடிய விரைவில் உன் பணத்தேவை பூர்த்தியாகும். உன் வாசலின் கதவுகள் திறக்கும் போதெல்லாம் நானும் உள் நுழைகின்றேன். தினமும் ஒருமுறை சொல், சாயப்பா என்று ஒருமுறை கூப்பிடு. உன்னையின்றி வாழ்வில் துணையேதும் இல்லை. நீயே நித்தியம், நீயே சத்தியம். என் கர்ம வினைகளை அகற்றி நல்வாழ்வை தந்திடுமையா என்று என்னை வேண்டி நிற்கின்றா. என் செல்ல குழந்தையை எப்படி நான் கைவிடுவேன் தங்கமே? கலங்காதே. சர்வ மங்களத்துடன் உன் இல்லத்தில் இன்று முதல் நான் வாசம் செய்ய போகின்றேன். என்னை பார்த்துக்கொள். இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன்னினைவில் உன் சாயப்பா.